ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கண் கட்டிய வாழ்க்கையை செம்மையாக எப்படி நடத்த வேண்டும், இவன் தள்ளி கொண்டிருக்கின்ற இன்பங்களை எல்லாம் எப்படி பெற வேண்டும், கெட்ட இன்பங்களை எப்படி தாக்கு கொள்ள வேண்டும், தாய்ப்பு இல்லையா என்று முடியாது இருக்கக்கூடியதுதான் தனக்கு மேலே இருக்கின்ற ஒரு தனிப்பெரும் தலைமை பொருளை அறிய வேண்டும், அதை அறிவிக்கின்ற பிரமாணங்களை ஆழ்ந்தாற்பட்டு அவற்றை கற்றறிய வேண்டும், கற்றறிந்திருக்கின்ற பெரியவர்களிடத்தில் போர்ந்தவர்களை வணங்கி முறைப்படி அந்த அறிவை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது தெரிந்த அளவை செலுத்த வேண்டும் என்று இருக்கின்ற இந்த தேர்ந்த அறிவு, இந்த வாய்ப்பு, இந்த ஈடுபாடு ஜென்ம ஜாயமான கட்டாயம் என்பார்களே, அதுபோல கருத்துழிலோ பிறந்த பொழுதோ எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கிற்கு உட்பட்ட ஒரு சிலருக்கே தான் இந்த வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பரம்பரையை அறிந்து ஐந்து கொண்டிருப்பவர்களிடையும் உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றன, அவர்கள் பல பலவிதமாக ஐந்தவர்களுடைய அறிவு கட்டியவாக இருக்கிறார்கள். வேதங்களை கொண்டு பரம்பரை ஆய்பவர்களை பார்த்தோம், அவர்களே சமயம் வேதா வசனேன பிராமணாகிகள் எங்கேன தானேன தபதா நாசகேன என்று சொல்லி, அதுபோல வேண்டினாலையும் தாங்களாலையும் மரங்களை ஆய்ந்து பார்ப்பதனாலையும் பலர் இந்த பரம்பரை அறிவு கொண்டு கொண்டு அந்த மதிப்பிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதமே வருகிறோம். இதில் ஏதேனும் ஒரு சில பெறாப்பயர் பற்றியிருக்கின்ற பெரியவர்களுக்கே அல்லது அத்தகைய பெரியவர்களுடைய இணையடி பற்றியிருக்கின்ற அந்த நல்ல நெறியாளர்களுக்கு மட்டும்தான் பரம்பொருள் ஒன்று உண்டு, அந்த பரம்பொருள் யார், அதை எப்படி அடைய வேண்டும் தெளிவு உண்டாகும். திருமாலே முழுவதும் கடவுள் அவன் ஒவ்வொரு நோக்குகின்ற அந்த உணர்வை இந்த உயிரினுடைய இயல்பான உணர்வு அவனுக்கு இன்னும் வழியா அறிவு செய்வதை தன்னுடைய பெரும் தேவை என்றிருக்கின்ற அறிவு இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையோ அல்லது இந்த மாபெரும் புவிமண்டலத்துடைய மக்கள் தொகையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேர்ந்த தெளிந்து அறிவிக்கப்பட்டிருப்பவர் அரசனுக்கு எப்படி
குறையும் சாப்பிடுவது இருப்பது போல பரம்பொருளுடைய தனிப்பட்ட இலக்காகவும் இலக்கணமாகவும் அமைகிறது என்று சொல்கிறார். இந்த இரண்டும் இருப்பதனாலே ஆசிரியர்களுக்கு ஒரு அச்சமும் உண்டாகிறது, அபயமும் உண்டாகிறது. நம்ம எல்லாம் காப்பதற்காகவும் கடை கேட்பதற்காகவும் தான் அவன் எண்ணிக்கை மூலியமாய் பிறந்தான், எல்லோரும் ஆட்கொள்வதற்காகவே அருளாளத்தை பிறப்பித்தான் என்றெல்லாம் எண்ணும் பொழுது நமக்கு அவன் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடும் அச்சமின்மையும் உண்டாகிறது. அதுபோல அவன் சுதந்திரன், தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்யவல்லவன், நம்ம எல்லாம் நீதிமானாக இருந்து தண்டிப்பவன். அதை சொல்லும் பொழுது சொல்வார்கள், எல்லாவற்றையும் கருணை கொண்டு நோக்கினால் தண்டனை பெறுவார் எவர்மில்லர், எல்லோரையும் நீதி கண் கொண்டு நோக்கினால் கடை தேடுவார் எவர்மில்லர் என்று சொல்வார்கள். ஆக நீதி கருணை இரண்டையும் கொண்டு நோக்குபவராகினாலே இந்த இரண்டு லிங்கங்களினுடைய எம்பெருமானுடைய திருவானை அல்லது திருவுள்ள குறிப்பு இன்னவென்று அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையினாலே சேதனர்களுக்கு தலக்கமும் தளர்ச்சியும் உண்டாகும். அப்பொழுது அவர்களை காக்க வருகின்ற ஒரு பெரிய ஒரு படகு போலே அல்லது ஒரு கைப்பிடி போலே அல்லது கைத்தடி போலே அவர்களுக்கு உசாத்துணையாய் உற்ற கை கொடுத்தவர்களை தூக்க வருவதுதான் பூஷகாரம் என்பது. அதாவது ஜீவர்களிடத்திலே அனாதையான மாயினாலே மயங்கி இருப்பதனாலே நான் நமாமி, ராவணன் சொன்னது போல நான் நம்மை எடுத்து வசிச்சிட்டு என்று சொன்ன போல எவரையும் வணங்கே, சுதந்திரன் நானே தனித்தவன் அல்லது பிறர்க்குரியவன் அல்லது இதை பற்றியுள்ள அறிவு எனக்கு இல்லை, ஆக அறியாதவன் தெளியாதவன் வேறு விதமாக அறிந்திருப்பவன் கலந்து இருப்பவன் இவர்களை எல்லாம் தெளிவித்து வணங்க செய்கின்ற தன்மையும் பரமபுருஷனாய் இருக்கின்ற எம்பெருமானத்தில் நான் க்ஷமாமி, இவனை மன்னிக்க மாட்டேன், இவனை மறுபடியும் பிறக்க செய்வேன், ஜென்ம பந்தர்களில் தோல்மாறி வந்து இங்கு பிறக்க செய்வேன், நலிய செய்வேன் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானில் இருவரையும் செப்பனிட்டு ஜீவனுடைய சுவாத்திரியமானது அஜ்ஞானத்தினாலே வந்தது, எம்பெருமானுடைய சுவாத்திரத்தையும் நிரம்பமாக இருப்பது, இந்த இருவரிடத்திலும் தலையிடுகின்ற இந்த சுவாத்திரத்தை செப்பனிட்டு பரம்பொருளிடத்திலே காணப்படுகின்ற ஔதாரியம், சௌஹார்தம், ஆர்ஜவம், மார்தவம், வாத்சல்யம் முதலான குணங்களை எல்லாம் நிரம்பொழுது தலையெடுக்க செய்வது அந்த செப்பனிடப்பட வெற்றிக்குத்தான் புருஷகாரம் என்று. இந்த இருவரிடம் இருக்கின்ற குறைகளை நீக்கி தடைகளை நீக்கி இருவரையும் செப்பனிட்டு இணைத்து அந்தளவு பேரின்பத்தை இருவரையும் இருக்கின்ற நிலைக்குத்தான் புருஷகாரம் என்று. இந்த புருஷகார நிலையினாலே, அதாவது புருஷகாரம் என்று வந்துவிட்டால் பகவானை நிரபேட்ச உபாயம் என்பார், அவன் தன்னுடைய விருப்பத்தினாலே எல்லாவற்றையும் செய்பவன், சுதந்திரன் என்று பெயர், சர்வசக்தன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், சர்வஜன் எல்லாவற்றையும் அறிபவன், எல்லாவற்றையும் அறிபவனுக்கு நினைவூட்டி புருஷகாரத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனுக்கு தன்னுடைய விருப்பப்படி நடக்கக்கூடியவர்களிடத்தில் புருஷகாரம் எத்துணையாக பதிவு என்று கேட்டால், இந்த இரண்டு குணங்களும் அதாவது புருஷகாரமாக இருந்து ஜீவனையும் ஈஸ்வரனையும் அருளாலும் உபதேசத்தாலும் அழகாலும் திருத்துகின்ற அந்த நெருக்கி பகவானிடத்திலேயே போக்குவீடாக குணங்கள் அமைந்திருப்பதனால பகவானுடைய சுவாதந்திரத்திற்கு எல்லாம் போய்விட்டாங்க. அதாவது என்னை நீ கட்டுவதாக என்று நன்கு பழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு யானையானது சங்கரி எடுத்து பாகன் கையிலே கொடுத்தது போல இப்படி ஏற்படக்கூடிய புருஷகாரத்தினாலையும் உபதேசத்தினாலையும் தன்னிடத்தில் ஏற்கனவே இருக்கின்ற கிருபாதி குணங்கள் எல்லாம் நிரம்பெற்று வழிபடுவதனாலே சர்வேஸ்வருடைய மற்ற குணங்களுக்கோ சுவாதந்திரியாத குணங்களுக்கோ இது தடையில்லை. இப்படி இந்த குணங்களை தூண்டக்கூடிய பரம்பரையில தலையாயானவராய் ஜீவ கோட்டியிலே ஸ்வேதர சமஸ்த ஜீவ விலட்சணையாய் இருக்கின்றவன் பெரிய பிராட்டியார். ஜீவ கோட்டியாக இருந்த போதிலையும் ஸ்வேதர சமஸ்த ஜீவ விலட்சண தன்னை உடைந்த பிற ஜீவர்களை காட்டிலும் ஒரு வைலட்சண்யம் உண்டு. அதாவது எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கை, அவனுக்கே முகப்பொருளாக இருக்கை, அவனையே பற்றி இருக்கை, அவனை இணைந்து தரிக்கை, அவனை பிரிவில் தெரியாமை, அவனாலேயே நிலைநாட்டப்படும் பொருளாக நிர்வாகியமாக இருக்கை என்று இருக்கின்ற இந்த ஆறு குணங்கள் சுருங்குதல் விருதில் இன்றி எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற ஒரு பொருளைத்தான் பெரிய பெருமையார் என்று சொல்கிறோம். இதே ஒரு பெரிய பெருமை என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற பெருமை எண்ணி பார்க்கும் பொழுது ஈசனே நிறகுன்றமிலே நின்றன் பாசம் வைத்த பரஞ்சுல சோதிக்கு என்று ஆழ்வார் சொன்னபடி கோலமலர் பாவைக்கு அன்பாகி என் அன்பேயோ. ஆக எல்லா இலக்கணங்களும் பரிபூர்ணமாக வந்திருக்கின்ற அமையப்பட்டிருக்கின்ற மாறுதல் இல்லாத கிருப்பையே வடிவானவளாய் அஜ்ஞாத நிக்ரஹா என்று தண்டித்தலின் இலக்கணமும் அறியப்பெறாதவளாய் இருக்கின்ற அந்த திருமகளுக்கும் இங்கு பாபமே வடிவானவனாய் சீன்மலா சிறியனாய் இருக்கின்ற ஒரு ஜீவனுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது என்று ஒவ்வொரு ஜீவனுடைய உத்தன்மையை தெளிவறையாக வெளிப்படுத்தியது வைணவ சம்பிரதாயம் தான். எம்பெருமானாலே மயர்வர மதிலரும் அருளப் பெற்றிருக்கின்ற பெருங்கருணை மழையிலே நலிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆழ்வார்கள் தான் மெய்ப்பொருள் உணர்ந்தவனாக குற்றமே வடிவானவர்களாக குவரையத்தின் கண் திறந்து பிறந்து உழந்து கொண்டிருக்கின்றவனாக மாமிசம் காக்கப்பட்டு